இதுதான் சுருக்கமான ஒரு விஷயம். இதை தான் நாம் இந்த 58வது சமூக தொடர்பு வாரத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே திருத்தந்தையினுடைய இந்த செய்தி மடலையும் வாசிக்க வேண்டி திருச்சபையானது நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே இந்த சிந்தனைகளோடு இந்த 58வது உலக தொடர்பு நாளுக்கான திருத்தந்தையினுடைய செய்தியை வாசிக்கிறேன். கவனத்தோடு கேட்கவும் சிந்திக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் முழுமையான மானிட தொடர்பாடலை நோக்கி திருத்தந்தையினுடைய செய்தியின். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நான் அண்மையில் வெளியிட்ட உலக அமைதி நாளுக்கான செய்தியில் செயற்கை நுண்ணறிவு செயல்பாட்டு முறைகள் வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இந்த செயற்கை நுண்ணறிவு தகவல் மற்றும் தொடர்பாடல் உலகையும் நாம் வாழும் சமூகத்தின் சில அடித்தளங்களையும் முற்றிலும் பாதிக்கிறது. இம்மாற்றங்கள் இத்துறைகளில் தொழில்புரி வல்லுநர்களை மட்டுமல்லாமல் எல்லாரையும் பாதிக்கின்றன. இத்துறைகளின் வியத்தக புதுமைப்படுத்துதல்கள் மிக விரைவாக பரவி வருகின்றன. இவற்றின் ஆற்றலும் செயல்பாடுகளும் நான் நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு மனிதர் பலனை புரிந்து கொள்ளும் பயன்படுத்தும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக உள்ளன. இவை பொதுவாக மக்களிடையே அதிக உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் பலரை திசை திருப்புவதாகவும் உள்ளன. மனிதர் ஒவ்வொருவரின் இயல்பு, தனித்தன்மை, அவருடைய தன்னுரிமை, எதிர்காலத்தில் மனிதரின் அறியும் திறம் போன்ற மானுடத்தின் மிக அடிப்படையான கேள்விகளுக்கு செயற்கை நுண்ணறிவும் நம்மை இட்டுச் செல்கிறது. முழுமையான மனிதர்களாக இருந்து கொண்டு நல்ல ஒரு நோக்கத்திற்காக இக்கலாச்சார மாற்றத்தை எவ்வாறு வழிநடத்த முடியும் என்பது இன்றைய முக்கிய கேள்வியாகும். இதயத்திலிருந்து தொடங்கி அனைத்திற்கும் முன்பு பேரழிவு குறித்த கணிப்புகளையும் அவை விளைவுக்கும் தடுமாற்றங்களையும் நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன் ரோமானோ குவார்தியானி என்பவர் தொழில்நுட்பமும் மானுடமும் என்ற பொருளை சிந்தித்தார். காலப்போக்கில் காணாமல் போவதற்கென்றே குறிக்கப்பட்ட அழகான இன்றைய உலகை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே புதிதாக தோன்றும் எதையும் மறுத்து ஒதுக்கக்கூடாது என அவர் நம்மை எச்சரித்தார். அதே வேளையில் அவர் இறைவாக்கு தன்மையோடு நம்மை பின்வருமாறு எச்சரித்தார். நாம் அனைவரும் தொடர்ந்து மாற்றத்திற்கான செயல்முறைகளில் ஈடுபட்டுள்ளோம். நாம் ஒவ்வொருவரும் அவரவருக்கு உரிய விதத்தில் மாற்றத்திற்கான இச்செயல்முறைகளில் திறந்த மனிதரோடும் இவற்றில் உள்ள அழிவுக்கும் மனிதத்தன்மைக்கும் மாறானதுமான செயல்பாடுகளை உணர்ந்தவர்களாகவும் இவற்றில் ஈடுபட்டாக வேண்டும் அவர் மேலும் பின்வருமாறு கூறி முடித்தார். இவை அனைத்தும் அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் எனினும் மனிதமிருந்தே தொடங்கினால் அன்று இவற்றுக்கு தீர்வு காண முடியாது. ஆழ்ந்த ஆன்மீகமும் புதிய தன்னுரிமையும் ஆழ்ந்த உள்நோக்கும் கொண்ட ஒரு புதிய மானுடத்தை நாம் உருவாக்க வேண்டும். தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாக, மனிதத்தன்மையில் ஏழ்மையானவர்களாக மானுடம் மாறிக்கொண்டிருக்கும் ஒரு பெரும் சவாலை இன்றைய நமது வரலாறு சந்திக்க தொடங்கியிருக்கிறது. நமது சிந்தனைகள் மனித இதயத்திலிருந்து தொடங்க வேண்டியது மிக அவசியம். உலகை ஓர் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்க முற்படுவதாலும் இதயத்தின் ஞானத்தை மீட்டெடுத்தலாலும் மட்டுமே நாம் வாழும் இக்காலத்தின் புதுமைத்தன்மையை எதிர்கொள்ளவும் அதற்கு விளக்கம் கூறவும் இயலும். இவ்வாறு முழுமையான மனித தொடர்பாடலுக்கான வழியை மீண்டும் கண்டுபிடிக்க முடியும். விவிலியத்தில் இதயம் என்பது தன்னிறுமையோடு முடிவெடுக்கும் இடமாக காணப்படுகிறது. மனித வாழ்வின் நேர்மை, முழுமை, ஒன்றிப்பு, உள்ளார்ந்த அமைதி ஆகியவற்றின் அடையாளமாக இதயம் அமைந்துள்ளது. அதே வேளையில் இந்த இதயம் உணர்வுகள், விருப்பங்கள், கனவுகள் ஆகியவற்றை நம்மை ஈடுபடச் செய்கின்றது. அனைத்திற்கும் மேலாக இந்த இதயம் நாம் உள்ளார்ந்த விதத்தில் கடவுளை சந்திக்க இடமாக விளங்குகிறது. உலகின் ஒவ்வொரு பகுதியையும், அதன் முழுமையையும், நாம் எடுக்கும் முடிவுகளையும், அவற்றின் பின்விளைவுகளையும், நமது பெருந்தன்மையையும், அதன் தற்காற்பற்ற நிலைமையையும், நமது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும், நமது தனித்தன்மையையும், பரந்துபட்ட சமுதாயத்தில் நாம் உறுப்பினர்களாய் இருப்பதையும் ஒருங்கிணைக்கும் ஆற்றலை இதயத்தின் ஞானம் எனப்படுகிறது. இதயத்தின் இந்த ஞானத்தை தேடுவோர் அதனை கண்டடைவர். ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது. அதன்பால் அன்பு கூறுவர் இதை எழுதி கண்டுகொள்வர். அதை தேடுவோர் கண்டடைவர். தன்னை நாடுவோருக்கு அது தன்னையே விரைந்து வெளிப்படுத்தும். சாலமோனின் ஞானம், 6வது அதிகாரம், இறைவார்த்தை 12-16 வரை. பிறருடைய அறிவுரைகளை ஏற்பவரிடம் ஞானம் காணப்படும். நீதிமொழி 3:10. நன்மை தீமைகளை பகுத்தறிய ஞானம் தேவை. 1 அரசர் 3:9. ஆவியாரின் கொடை என்ற விதத்தில் ஞானம் இவ்வுலகையும் அதில் உள்ள தொடர்புகளையும் சூழல்களையும் நிகழ்வுகளையும் கடவுளின் பார்வையில் காணும் ஆற்றலை மனிதருக்கு தருவதால் மனிதர் மேற்கூறிய அனைத்தின் பொருளையும் உணர்ந்து வாழ இயலும். இத்தகைய ஞானம் இல்லாமல் வாழ்வு சுவையற்றதாகிறது. ஏனெனில் ஞானம் என்பதன் மூல லத்தின் வினைச்சொல்லாகிய சப்பேரே என்பதற்கு அறிதல் மற்றும் சுவைத்தல் என்றும், சாப்போர் என்ற பெயர் சொல்லுக்கு சுவை என்றும் பொருள் கொள்ளலாம். இதனால் ஞானம் வாழ்வை நாம் சுவைக்க செய்கிறது எனலாம். வாய்ப்பும் ஆபத்தும். இத்தகைய ஞானத்தை இயந்திரங்களிடம் தேட முடியாது. செயற்கை நுண்ணறிவு என்ற பெயர் இப்போது இயந்திரங்களினால் அறிதல் என்ற புதிய பெயரில் அறிவியல் இலக்கியங்களிலும் வழக்கிலும் பயன்பாட்டில் உள்ளது. நுண்ணறிவு என்ற சொல்லின் பயன்பாடு நம்மை தவறாக வழிநடத்த வாய்ப்பு உள்ளது. தகவல்களை சேகரிக்கவும், அவற்றை சேமித்து வைக்கவும், அவற்றை தொடர்புபடுத்தவும் மனிதருடைய இயந்திரங்கள் அதிக எல்லையில்லாத ஆற்றல் கொண்டிருந்தாலும்
மனிதர் மற்றமே அவற்றை அர்த்தமுள்ளதாக்க முடியும் என்பது சிறிது மயமில்லை. இத்தகைய இயந்திரங்களை மனிதர்களை போன்று இருக்கச் செய்தல் இன்று முக்கிய பணி அல்ல. மனிதர் முழுமையான தன்னாட்சி உரிமை கொண்டவர்கள், தம் நம்பிக்கையின் அடிப்படையில் சமூக உறவுகளிலிருந்து விடுபட்டவர்கள் என்றும், மனிதர் எல்லாரும் படைக்கப்பட்டவருடைய நிலையை மறந்து வாழும் மாய நிலையிலிருந்தும் மனிதரை எழுப்பிவிட வேண்டியுள்ளது. மனிதர் தாம் தன்னிறைவு கொண்டவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து தம்மிடமுள்ள இந்த தற்காப்பற்ற நிலையை ஏதாவது ஒரு வழியில் மேற்கொள்ளவும் எப்போதும் முயன்று வந்துள்ளனர். முற்காலத்தில் கலைப்பொருட்களையும் அதற்கு பின் ஆயுதங்களையும் பின்னர் பேசப்பட்ட வார்த்தைகளையும் அதற்கு பின் இயந்திரம் சார்ந்த ஊடகங்களையும் இதற்காக பயன்படுத்தி வந்துள்ளனர். இவ்வாறே மனித மூளைக்கு சிந்திக்க உதவிபுரியும் ஆற்றல் வாய்ந்த அதிநவீன இயந்திரங்களையும் கண்டுபிடித்துள்ளனர். எனினும் இந்த கருவிகளையெல்லாம் நான் கடவுளை போல் ஆக வேண்டும், கடவுள் இல்லாமல் நான் இருக்க முடியும் என்ற தொடக்க கால சோதனைக்கு, அதாவது பாவேல் கோபுரம் கட்டுகிற அந்த சோதனைக்கு மனிதர்களை இட்டு செல்கின்றன. அதாவது கடவுளிடமிருந்து பெறப்பட்டு பிறரோடு பகிர்ந்து மகிழ வேண்டிய ஒன்றை நாம் நம் சொந்த முயற்சியாலேயே உருவாக்கி பிறரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாகும். நமது இதயத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப நம்மை சுற்றியுள்ள அனைத்து நமக்கு ஒரு வாய்ப்பாகவோ அல்லது அச்சுறுத்தலாகவோ அமைகின்றன. பிறருடன் தொடர்பில் இருப்பதற்கும் பிறருடன் ஒன்றித்து வாழவும் படைக்கப்பட்ட நமது உடல் கூட வன்முறைக்கு ஒரு வழியாக வாய்ப்புள்ளது. அவ்வாறே மானுடத்தின் ஒவ்வொரு தொழில்நுட்ப நீட்சியும் அன்பு பணி செய்யவும் உதவும் அல்லது விரோத ஆதிக்கத்திற்கும் வழிவகுக்கும். இவ்வாறு செயற்கை நுண்ணறிவு திறனும் அறியாமையை போக்கும் சிறந்த கருவியாகவும் பல மக்களிடையே தலைமுறையினரையும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் கருவியாகவும் அமையலாம். எடுத்துக்காட்டாக ஒரே மொழியை அறிந்திடாத பல மக்கள் முற்காலத்தில் எழுதப்பட்ட அளவிட முடியாத அறிவு களஞ்சியங்களை பெற்றுக்கொள்ளவும் செயற்கை நுண்ணறிவு துணை புரியும். ஆயினும் அதே வேளையில் அவை அறிவாற்றல் மாசுபாட்டின் ஊற்றாகவும் அமையலாம். ஓர் உண்மையை பாதியாகவோ அல்லது முற்றிலும் திரித்தோ விவரிப்புகளை நம்புவதற்குரிய வழிகளில் இவை உண்மை எனவும் ஒளிபரப்பப்படும் போது இத்தீமை நிகழ்கிறது. போலியான செய்திகளை தவறாக பரப்பும் முறை நீண்ட காலமாகவே இருந்து வந்துள்ளது. இன்றும் நம்பத்தகுந்த, மிகவும் ஒத்து இருக்கக்கூடிய ஆனால் தவறான அமைப்புகளை கொண்டு ஆழமான போலிகளை உருவாக்குவது நிகழ்ந்து வருகின்றன. திருத்தந்தை சொல்கிறார், நானும் இச்செயல்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளேன், ஆழமான போலிகளை உருவாக்குவதால் நானும் பாதிக்கப்பட்டுள்ளேன். இவ்வாறு குரல் செய்திகளில் ஒரு மனிதரின் குரலை பயன்படுத்தி அவர் சொல்லாத ஒன்றை, நான் பேசாத ஒன்றை என்னுடைய குரலை பயன்படுத்தி நான் சொன்னதாக சொல்ல முடியும். அதுபோல திருத்தந்தையினுடைய குரலை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். ஒன்றை அவர் சொன்னதாக செய்தி பரப்புவதும் நடைபெற்று வருகிறது. பாவனை தொழில்நுட்பம் சில துறைகளில் சிறிதளவு பயன்படலாம், எனினும் அதுவே உண்மைக்கு புறம்பானதாகவும் பிறரிடம் நமக்குள்ள உறவுகளை முறிப்பதாகவும் அமையும் போது அது மிகவும் தவறானதாகவும் விபரீத விளைவுகளை உருவாக்குவதாகவும் அமைகிறது. சமூக ஊடகங்களில் செயற்கை நுண்ணறிவின் முதலலை பாய்ந்தபோது அதன் இருமுக போக்கு தன்மையை நாம் அனுபவித்தோம். அதில் சில சாத்திய கூறுகளையும் கண்டோம். அதே வேளையில் அது நோயுற்ற தன்மையும் கண்டுணர்ந்தோம். செயற்கை நுண்ணறிவின் இரண்டாம் அலையில் அது மிக பெரும் படைப்பாற்றல் கொண்டிருந்தது. இது ஒரு ஏற்றமிகு மாற்றமாக கருதப்பட்டது. இவ்வேளையில் ஆற்றல்மிகு கருவிகள் தவறான கரங்களால் உபயோகிக்கப்பட்டால் குழப்பமிகு சூழ்நிலை உருவாகும். நாம் அனைவரும் இவற்றை அறிந்துணவும் பாராட்டவும் பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது மிக அவசியம். மனித அறிவின் மாசற்ற செயல்பாடுகள், திறமைகள், ஆற்றல்கள் போலவே அவற்றை பயன்படுத்தும் வழிமுறைகளும் நடுநிலைமையானவை அல்ல. எனவே இவற்றின் பயன்பாட்டை குறித்து மிகவும் வருமுன் காக்கும் மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டியுள்ளது. அறநெறி வழிமுறைகளுக்கு உட்பட்டு செயற்கை நுண்ணறிவு செயல்பாட்டால் தீமையான பாகுபாடுகளை உருவாக்கும், சமூக அநீதிகளை தோற்றுவிக்கும், தவறாக பயன்படுத்தும் செயல்பாடுகளை முன்னரே தவிர்க்கலாம். இதனால் செயற்கை நுண்ணறிவு விளைவுகளாகிய பன்முகத்தன்மை குறைதல், பொது எண்ணத்தை துருவப்படுத்துதல், சிறு குழு சிந்தனைகளை உருவாக்குதல் போன்றவற்றை தவிர்க்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வர தான் உண்மை என்று நம்புகிற மனநிலை இருக்கிறது, அதில் பொய்யான செய்திகளும் பரப்பப்படலாம். எனவே அவற்றை தவிர்ப்பது நல்லது. பன்னாட்டு சமூகத்திற்கு நான் அறைவுகோள் விடுக்கின்றேன். செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துவது, அதை மேம்படுத்துவது குறித்து எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு வடிவங்களில் பன்னாட்டு ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் உருவாக்கப்பட வேண்டும். அதே வேளையில் மனிதர்களின் சூழ்நிலைகள் ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்தும் மட்டுமே போதாது. மானுடம் வளர்த்தல். நாம் எல்லாரும் மனித மாண்பில் வளரவும் இணைந்த மானுடமாக வாழவும் அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் பல இனம், பல மொழி, பல கலாச்சாரங்களோடு பன்முகத்தன்மை கொண்டு பின்னி பிணைந்த சமுதாயமாக ஓர் ஏற்றமுக்கு மாற்றம் பெறுவதே நமக்கு முன்னால் இருக்கும் பெரும் சவாலாகும். எனவே தொடர்பாடலுக்கும் அறிவை பெறுதலுக்கும் ஆகிய இப்புதிய கருவிகளை மேம்படுத்துதல் மற்றும் அவற்றை பயன்படுத்துதல் பற்றிய அறிவுபூர்வமான ஆய்வில் ஈடுபட வேண்டியது மிகவும் அவசியம். இப்புதிய கருவிகள் நன்மைக்கான மிக பெரும் வாய்ப்புகளை கொண்டிருக்கும் அதே வேளையில் எல்லாவற்றையும் சுருக்க கணக்கீடுகளாக மாற்றக்கூடிய சவாலை கொண்டுள்ளதால் தனி மனிதரை வெறும் தகவல்களாகும், மனிதரின் சிந்திக்கும் ஆற்றலை தொழில்நுட்ப செயல்முறைகளாகும், மனித அனுபவங்களை
தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகளாகவும் பொது நன்மைத்தனத்தை ஒரு சிலரின் லாபமாகவும் தனிமனிதனின் தனித்தன்மை வாழ்வு வரலாறு ஆகியவற்றை மறுப்பதாகவும் அவற்றை குறைக்கும் பேராபத்தும் இங்கு உள்ளன. உண்மையின் உறுதியான ஆதாரம் பரபரப்பான புள்ளியியல் தகவலுக்குள் மறைந்து போகும் நிலையும் உண்டாகும். எண்ணிம புரட்சி டிஜிட்டல் ரெனைசான்ஸ் மிகச்சிறந்த தன்னுரிமையை தோற்றுவிக்க இயலும் எனினும் இது நம்மையும் எல்லாவற்றையும் எதிரொலி அறைகளுக்குள் சிறைப்படுத்துவதாயின் மேற்கூறியது நடைபெறாது. இச்சூழலில் தகவலின் பன்முகத்தன்மை அதிகரிப்பதற்கு பதிலாக குழப்பம் என்னும் சேற்றுக்குள் அலைந்து தெரியும் நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். வியாபார சந்தைகளும் அதிகார வர்க்கத்தினும் இது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவர். சிறு குழு சிந்தனையை உருவாக்கவும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பொய்யான தகவல்களை சேகரிக்கவும் அவற்றை சரிபார்க்காமல் கோர்வையாக்க அனுமதிப்பதும் நமது கடமை புறக்கணிப்பு ஆகும். இதனை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யதார்த்த மேய்மையை அதிகப்படியான தகவல் என்று தொழில்நுட்பத்தால் பிரதிநிதித்துவப்படுத்துதல் எந்தங்களில் தொழில்நுட்ப செயல்பாடுகள் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தாலும் இதனால் பொருட்களின் உண்மைத்தன்மை மிகவும் இழக்கப்படுகிறது. மனிதனிடையே தொடர்பாடல் தடை செய்யப்படுகிறது. இது மனித இனத்திற்கு பெரும் தகவலை பிரிக்க முடியாது. ஒருவரின் உறவுகள் அவரது உடல் மற்றும் சுற்றிலும் உள்ள யதார்த்த உலகையும் உள்ளடக்கி உள்ளது. இந்த உறவுகள் வெறும் தகவல்களால் மட்டுமே ஆனவை அல்ல. அதில் மனிதனின் அனுபவங்கள், முகமுகமான பார்வைகள், முக பாவனைகள், இரக்கம், பகிர்தல் ஆகிய அனைத்து உள்ளடங்கியுள்ளன. இங்கே போர்களை பற்றிய செய்தியை அறிக்கைகளாக நான் நினைத்து பார்க்கிறேன். அதே வேளையில் தவறான தகவல்களால் நடைபெற்ற இணைப்போர்கள் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். போர் முனையிலிருந்து போர்கள் பற்றிய தகவலை சேகரித்து அவர்கள் கண்டதை நாம் காணும்படியும் தன் கடமையை செய்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதையும் கொல்லப்பட்டதையும் நினைத்து பார்க்கிறேன். ஏனெனில் போர்க்களத்தில் துன்புற்ற குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் இவர்களை பற்றிய நேரடி தகவல்கள்தான் நாம் போரின் அபத்தத்தை பொய்யான செய்தியை உணரச் செய்கின்றன. நிகழ்விடங்களுக்கு சென்று செயல்படும் இயதலியல் செயல்பாடுகளை ஊக்குவித்து அவற்றுக்கு தடை செய்யாத போது செயற்கை நுண்ணறிவு தொடர்பாடல் துறைக்கு பெரிதும் உதவலாம். அதே வேளையில் தொடர்பாடல் தொழில்முறைக்கு மதிப்பளித்து ஒவ்வொரு தொடர்பாடல் துறையின் செயல்பாட்டையும் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயல்பட தூண்டியும் எல்லாரும் தொடர்பாடலில் தனக்குரிய பங்கை சிறப்புடன் ஆற்ற தூண்டுமாயின் செயற்கை நுண்ணறிவு பயனுள்ளதாகவே இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் வருங்காலத்திற்குமான கேள்விகள் இச்சூழலில் நாமே இதயத்தை பல கேள்விகளால் எழுப்பி பார்க்க திருத்தந்தை அழைப்பு கொடுக்கிறார். அவர் எழுப்புகிற கேள்விகள் தகவல் மற்றும் தொடர்பாடல் துறையில் ஈடுபட்டுள்ள மாண்பையும் அவர்களது தொழில்திறமையும் பாதுகாப்பது எப்படி? தொடர்பாடல் ஊடகங்களை பயன்படுத்துவோரின் மாண்பையும் திறமைகளையும் பாதுகாப்பது எப்படி? ஊடகங்களில் பல்வேறு தளங்களுக்கிடையே இயங்கக்கூடிய தன்மையை உறுதி செய்வது எப்படி? எண்ணிம தளங்களில் தொழில் புரிவோர் தம் தொழிலை வளரச் செய்வது எப்படி? அதேவேளை இந்த ஊடகங்களில் உள்ளடக்கங்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது எப்படி? பழைய அச்சு ஊடகங்களில் பதிப்பாசிரியர் விளம்பரங்களுக்கு பொறுப்பேற்றது போல் தற்போது செய்ய இயலுமா? யார் பொறுப்பேற்பார்? வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கு யார் பொறுப்பு? நான் இன்னொருத்தில் வந்துச்சு, நான் அதை ஃபார்வேர்ட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்கிறமே ஒழி யார் அதுக்கு வந்து உண்மையாக பொறுப்பேற்க முடியும்? தகவல்கள் வேகமாக தேடுவதற்கு உதவியாக எந்த தகவலை அட்டவணைப்படுத்துவது அல்லது அட்டவணைந்து நீக்குவது போன்றவற்றுக்கான அடிப்படை விதிமுறைகளை வெளியிட முடியுமா? தனி மனிதருடைய கருத்துக்கள், வரலாறுகள், கலாச்சாரங்கள் போன்றவற்றை எதன் அடிப்படையில் அட்டவணைப்படுத்துவது அல்லது நீக்குவது? தகவல்கள் கையாளப்படும் முறைகள் வெளிப்படைத்தன்மைகளுக்கு உத்தரவாதம் அளிப்பது எப்படி? பெயர் இல்லாமல் அல்லது புனைப்பெயரோடு வெளிவரும் தகவலுக்கு உரிமையாளர் யார் என்பதை கண்டுபிடிப்பது எப்படி? ஒரு படம் அல்லது காணொலி உண்மை நடந்த நிகழ்ச்சியா அல்லது போலியாக உருவாக்கப்பட்டதா அல்லது ஒரே விதமாக வகைப்படுத்தப்பட்டதா என்பதை தெளிவாக்குவது எப்படி? நிலாவுக்கு போனன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நிலாவுக்கு இது வரைக்கும் போனாங்களா அல்லது ஃபோட்டோ எடுத்து போட்டாங்களா அப்படின்ற செய்தி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, ஒன்று தான் இருக்கிறது. இன்றைக்கும் விவில நம்ம வாட்ஸ்அப்பில் ஊடகங்களில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். உண்மையாக அது பொய்யா? உண்மையில் இது வந்து ஒரு ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுத்ததானா? போகவே இல்லையா? இந்த கேள்விகள் இன்றைக்கும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு செயல்பாட்டின் உண்மையான ஆள், இடம் போன்றவை படிமுறை தீர்வு செயல்பாட்டின்படி பொதுமைப்படுத்துவதை தடுப்பது எப்படி? இதற்கு மாறாக உண்மை சூழலில் பன்முகத்தன்மையை பல பகுதிகள் ஒன்றிணைந்து செயல்படும் தன்மையை ஊக்குவிப்பது எப்படி? ஆற்றல் வாய்ந்ததும் பெரிதளவு ஆற்றலின் நுகர்வுமான விலையுயர்ந்த தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்குவதும் பராமரிப்பதும் எப்படி? இவை போன்ற இன்னும் பல கேள்விகளுக்கு நாம் கண்டுபிடிக்கும் பதில்கள்தான் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை நிர்ணயிக்கும் என்பதில் ஐயமில்லை. செயற்கை நுண்ணறிவு தகவல்களை பெறுவது, அவற்றை கையாள்வது போன்றவற்றின் அடிப்படையில் புதிய பாகுபாடுகளை ஏற்படுத்தி சுரண்டல் மற்றும் ஏற்றத்தாழ்வினை வளர்ப்பதற்கு புதிய வழிவகைகள் அமைய வாய்ப்புள்ளது. அல்லது இது சரியான அதிக சமத்துவத்தை பேணி எல்லாருக்கும் சரியான தகவல் கிடைக்க செய்யவும் வாய்ப்புள்ளது. இதனால் ஒரு பக்கம் தனி மனிதர்களின் மாற்றம் மற்ற மக்களின் பலதரப்பட்ட தேவைகளை ஏனைய மனித சமுதாயம் புரிந்து கொண்டு சரியான தகவல் பரிமாற்றத்தால் இவர்கள் மேம்பட வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் இயலும்.
மறுபக்கம் சிலரின் மிக அதிக தன்னுரிமையால் புதிய வடிவிலான அடிமைத்தனங்கள் பெருகி ஒரு சில மற்ற பலவேருடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்தவும் வாய்ப்புள்ளது. இதனால் பொது கருத்தை உருவாக்குவது எல்லாரும் பங்கு பெறுவதை தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபடலாம். மேற்கூறிய கேள்விகளுக்கு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட பதில்கள் கிடையாது. இந்த கேள்விக்கு இந்த பதில் தான். அறிவியலில் கணக்கில் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து தீர்வு ஒன்று தான் இருக்க முடியும், அல்லது ரெண்டு இருக்கலாம், வேறு முடிவு செய்யப்பட்ட பதில்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ திருத்தந்தை கேட்டிருக்க கேள்விகளுக்கு முடிவு செய்யப்பட்ட பதில்கள் இல்லை, தொடர்ந்து மாற்றம் பெறுகிற பதில்கள் தான் இருக்கும். அந்த பதில்களை நாம் காலச்சூழலுக்கு ஏற்ப கண்டுபிடிக்க வேண்டும். இவற்றுக்குரிய பதில்களை தேடி கண்டுபிடிப்பது நாம் அனைவரின் கடமையும் பொறுப்பும் ஆகும். படிவுநிலை செயல்முறைகளுக்கு இரையாகும்படி நம்மை விட்டுவிடப் போகிறோமா என்பது நம்மை பொறுத்ததே. அல்லது ஞானத்தில் வளர்வதற்கு நமக்கு தேவையான தன்னுரிமையை நாம் வளரும்படி நமது இதயங்களை ஊட்டப்பெற செய்ய போகின்றோமா என்பதும் நம்மை பொறுத்ததே. நமது இயலாமைகளை கண்டுணர்ந்து ஏற்றுக்கொண்டு நமது நேரத்தை அறிவுடைமையோடு பயன்படுத்தினால் இந்த ஞானத்தில் வளர்ந்து முதிர்ச்சி அடையலாம். மேலும் தம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும் மற்றும் தம் வருங்காலத்தை எதிர்நோக்கியுள்ள தலைமுறையினரிடையே நம்பிக்கையான உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுவதால் இந்த ஞானம் வளரும். எல்லாவற்றையும் அவற்றின் நிறைவு கண்ணோட்டத்தில் பார்க்கும் ஆற்றலால் தேர்ந்து தெளிதலையும் முன்னெச்சரிக்கையான செயல்பாட்டு ஆற்றலை நாம் பெற முடியும். இவை அனைத்தும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே சாத்தியமாகும். மானுடம் நம்மை தாங்கும் உருளைகளை இழந்து விடாமல் இருக்க எல்லாவற்றுக்கும் முன்னரே உருவாக்கப்பட்டதும் கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் உடையதுமான சீராக்கி ஞானம் 1.4 ஞானத்தை அனைவரும் தேடுவோம். இதுவே செயற்கை நுண்ணறிவின் செயல்முறைகளை முழுமையான மானிட தொடர்பாடுகளுக்கு பணியாற்ற செய்ய வல்லதாகும். ரோமை புனித ஜான் லாத்தரன் பெருங்கோவில், 24 ஜனவரி 2024. இக்கடிதம் கையொப்பம் திருத்தந்தை பிரான்சிஸ்.